நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு தருவேன். அது மட்டுமல்ல, என்ன, உன் சந்ததி பூமியின் பூதூளை போருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமி வம்சங்கள்லாம். ஐயோ, அவன் இவனுக்கு இப்படிப்பட்ட தரிசனம் வரும்னு அவனுக்கே தெரியாது. அவன் ஏதோ சோர்வில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அதான் அவன் பார்க்குறான். இப்போ 16 வசனத்தை பாருங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அயனாக தந்தேன். அல்லேலூயா. அவன் இது ஒரு கர்த்தர் இருக்கிறான்னு தெரியாமல் சும்மா கல்லை வச்சு படுத்துட்டான். ஆனால் அங்கே தேவ தரிசனம் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் தேவ தரிசனமும் சொப்பனும் வர்றதுக்கு இந்த இடம் தானே இல்லை. நீ எந்த சூழ்நிலையில் எங்கே படுத்திருந்தாலும் ஆண்டவர் பேசுவார். அல்லையே சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, 17, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எது வானத்தின் வாசல்? வனாந்திரம். எந்த எங்கே பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையில்லாத சூழ்நிலையிலே, ஒரு அடுத்து கல்லை எடுத்து படுத்துக்கிற நேரத்தில் தேவன் பேசுகிறார், அது வானத்தின் வாசல். அல்லேலூயா. வானத்துக்கு ஒரு ஏணி தூதர்கள் ஏறுகிறார் இறங்குறாருன்னா, நம்முடைய சொப்பனங்களையும் நமக்கு நம்முடைய ஜபங்களையும் தூதர்கள் ஆண்டவருக்கு கொண்டு போய் அங்கேருந்து நமக்கு கொண்டு வருகிறார். தான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. இங்கே என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களுக்கெல்லாம், நம்ம தேவ பிள்ளைகள்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை என்ன இருக்கணும்னா, நாம் எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அது அந்த விசுவாசத்தோடு தான் இருக்கணும். அல்லையே சொல்லுங்களேன். எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்கள், கை வச்சு சொல்லுங்கள், என் கூட கர்த்தர் இருக்கிறார். எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது, ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போதெல்லாம் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். இல்லையே சொல்லுங்களே. அந்த நம்பிக்கை அப்படி, எத்தனை பேர் அந்த எண்ணத்தோடு இருக்கீங்க சொல்லலாம். பார்க்கலாம், எங்கே இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். நம்ம நினைச்சாலும் நம்ம கூட வராமல் போயிடலாம். இல்லையே சொல்லுங்களேன். நம்ம நினைச்சாலும் நம்ம கூட வராமல் போயிடலாம். ஆனால் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தால் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண எங்கள் அவசரமாக ஃபோன் பண்ண தரணுன்னே, சீட்டு பின்னாடி இருக்குது, நீ இங்கே வந்துருங்காரு மனைவிட்ட. அது முன்னாடி உள்ள சீட்டில் இருக்குது. முன்னாடி உள்ள சீட்டில், ரெண்டு சீட்டுக்கு முன்னாடி இருக்க மனைவியை ஃபோன் பண்ணி கூப்பிடுதாரு, நீ பின்னாடி வந்துடு, என்கிட்ட என்ன இருக்கு, சீட்டு இருக்குன்னு. இப்படி செல்ஃபோன் அவ்வளோ வசதியெல்லாம் கொடுத்துருக்கிறது. அல்லேலூயா. அதை விடையும் மனைவி பக்கத்தில் இருந்தால் இல்லாட்டாலும், சொந்த பந்தங்கள் இருந்தாலும் இருந்தாவிட்டாலும், நாம் எங்கே இருந்தாலும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் எப்போது உங்களோடு இருக்கிறார்? அப்படியா? அப்படி இல்லையா? எப்போது நம்மளோடு இருக்கிறார். நீ அழுதுட்டு இருந்தாலும் நம்மளோட தான் இருக்கிறார். யாக்கு அவன் யோசேப்பு சிறைச்சாலை இருந்தால் கர்த்தர், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறான்னு அர்த்தம். ஐயா, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்போ என் கர்த்தர் எங்கே இருக்கார்? இருப்போம் ஜெயிலில் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் அர்த்தம். அவன் சிறைச்சாலையில் இருந்தபோது யோசேப்போடு இருந்தார். அப்போ அவன் சிறைச்சாலையில், இயேசுவும் சிறைச்சாலையில் இருக்கிறார். நீ அழுது கொண்டு இருக்கும்போது இயேசு உன்னோடு இருக்கிறன்னா, அவர் உங்களோடு அழுது கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளோடு இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை பார்க்கிறார், கண்ணீரை பார்க்கிறார், கதறலை கேட்கிறார். அவர் மற்றவங்களாம் பார்க்கலாம், ஆனால் இயேசு பார்க்கிற விதம் வேறு. அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அவர் நம்மளோடு இருந்தால் என்ன ஆசீர்வாதம்? அந்த அந்த வசந்த மீண்டும் வாசிங்க, 15:28-15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை என்ன செய்வாராம் சொல்லுங்க? அவர் நம்மளோடு இருந்தால் எங்கே போனாலும் நம்மை காத்துக்கொள்வார். கரங்களை தட்டி மயப்படுத்துங்க. எங்கே போனாலும் காத்துக்கொள்வார். நீ போகிற பஸ்ஸே ஒரு ஆக்சிடெண்ட்டே ஆனாலும் சரிதான், உங்களையும் என்னையும் காக்க வல்லவர்.
கரங்களை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்ன உற்சாகமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருந்தால் நாம் எங்கு பிரயாணப்பட்டு சென்றாலும் எந்த வாகனத்தில் சென்றாலும் நம்மை அவர் காத்து கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு? நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை காத்து கொள்கிற, எங்க போனாலும் அவர் நம்மளோடு இருந்தால் நம்மை காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் பயம் இருக்கும், பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பயமாக இருக்கும். சில பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த வன்ஸு எங்கே போய் சேர்ந்துற போது, அப்படியே ஸ்டைமனு ஸ்டீபனை வந்து மதுரையிலேருந்து பஸ் ஏற்றி விட்டுறதுன்னு சொல்லி பஸ் ஏற்றி விட்டோம். நான் காரில் போய் ஸ்டார்ட் பண்ணும்போதே கடகடகடன்னு அடிச்சுது. சவுண்டை பார்த்தோன்னே இவன் எங்கே கொண்டு காரைக்குடி சேர்த்துற போகிறான்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அவளை ஏற்றி விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் போகணுந்து எப்போ பஸ்ஸு ரிப்பேர் ஆகிட்டு அப்படின்னா, அது இடையில போய் நின்னுட்டுனா பிறகு இவங்க பிள்ளைகளை வச்சுட்டு இறங்க ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வேலை 5 நிமிஷத்தில் சொன்னு சொல்லி திரும்பி போய் அந்த பஸ்ஸில்களை இறக்கி வேறு பஸ்ஸில் ஏற்றி விட்டேன். அல்லேலூயா. பஸ்ஸில் ஏறும்போதே நமக்கு ஒரு சந்தேகம், அதுவும் முன்னாடி இருக்கும்போது சந்தேகம், இடிச்சிட்டுனா முத ஆள் நம்ம பேரக்கூடாது. நான் அடிக்கடி பஸ்ஸில் முன்னாடி இருக்கவே மாட்டேன். சொல்லுங்கள், முன்னாடி இடிச்சிட்டா முத நம்மளால் பேரக்கூடாது, அதனால் கடைசியிலையும் இருக்க மாட்டேன். ஏன்னா பின்னாடி எவனை இடிச்சிட்டோம்னா நம்ம பேரக்கூடாது, அதனால் நடுவில் தான் இருப்பேன். இல்லை சொல்லுங்கள், எப்போம்னா இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு கிமு என்ன, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்கே இருந்தாலும் கர்த்தர் என்னை காத்து கொள்வார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. கரங்களை தட்டி மயப்படுத்துங்க. அல்லே சொல்லுங்கள், எங்கே நம்ம பயம் இருக்குங்க? அவர் எங்கே ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுகிறார், நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து கொள்வேன், நான் உன்னோடு கூட இருந்து. அதான் தான் முக்கியம். கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மை போகிற இடமெல்லாம் நம்ம என்ன செய்கிறார், காத்து கொள்ளுகிறார். அந்த ஆண்டோடைய காவல் மட்டும் இல்லைன்னு வைங்க, நமக்கு நம்முடைய பிரயாணங்களில் எத்தனை ஆபத்து வருது. எல்லாவற்றையும் தேவனுடைய காவல் இருக்குது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தம் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளோடு இருந்தால் நம்மை காத்து கொள்ளுகிறார். சொல்லுங்கள், தேவன் என்னோடு இருந்தால் அவர் என்னை காத்து கொள்ளுகிறார். ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக வாசியுங்கள், அதே ஆதியாகமத்தில் அது 39:2 வாசியுங்கள். ஆதியாகமம் 39:2, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எங்கே யார் கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்திய உள்ளவனானான், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. அல்லேலூயா. அவன் என்ன செய்தாலும் வாக்கி. அல்லையே சொல்லுங்களேன், பக்கத்து வீட்டுக்காரன் 500 அடி போன் போட்டாலும் தண்ணி இல்லை, நம்ம தோர் போட்டால் எத்தனை இதில் தண்ணி வருது? 35 இதில் தண்ணி வருது. கரங்களில் தண்ணி பயன்படுத்துங்க. அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு சொன்னார், இவ்வளோ வறட்சியில் போர் போட்டால் 20 இதில் தண்ணி வந்துட்டுங்கார் அவர். அல்லையே சொல்லுங்களேன். அப்போ என்ன நினைக்கிறான், கர்த்தர் நம்மளோடு சேர்ந்தால் எதை செய்யாலும் அவர் வாய்க்க பண்ணுகிறவர். அல்லையா சொல்லுங்களேன், கர்த்தர் நம்மளோடு இருந்தால் நாம் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும். அல்லையா சொல்லுங்களேன். அப்போ என்ன செய்யணும், எப்பவும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாருங்கிறத நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அவரை நம்மளோட கொண்டா கூட்டி போகணும். அவர் இல்லாமல் மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு நம்ம சொந்த, அதாவது நம்ம சுய பலத்தினால் போனோமானால் அங்கே என்ன ஆகும், ஃபெயில் ஆயிரும். ஃபெயிலாமல் ஆகாதான் ஆகும். சத்தமாக சொல்லுங்கள், அதேவனால் எல்லாம் ஆகும். கர்த்தர் நம்மளோடு சேர்ந்தால் அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசேப்பு என்ன செய்தாலும் அது வாய்க்க பண்ணினார். காரணம் என்ன, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கரங்களை தட்டி மயப்படுத்துங்க. அது அவன் எஜமானம் பார்த்தான். அப்ப எஜமான் பார்க்கிறான், இவன் என்ன செய்தாலும் வாய்க்கேப்பான். அல்ல சொல்லுங்கள். அப்படி யாக்கோபு ஒருத்தரையும் பார்த்தீங்கன்னா அவங்க செய்ததெல்லாம் வாய்க்கும். யாக்கோபு மந்தை பெருக காரணமே கர்த்தர் அவனோட இருந்ததுனால தான். அநேக விஷயங்களை பதவி பார்த்தா கர்த்தர் அவனோட அவனா அவருக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏன்னா ஒருவேளை அங்கங்கே பின்மாறிலாம் போவாங்க, போனால் மடி அழுது விரண்டு எப்படியாவது தேவனுக்கு பயந்த ஒரு சமூகத்தில் வந்துடுவாங்க. ஆனால் மீண்டும் கர்த்தர் அவருடைய கோபத்தை மறந்து மீண்டும் இஸ்ரவேலை அவர் ஆசீர்வதிப்பார்.
அல்லே சொல்லுங்களே. அப்போ ரெண்டாவதாக என்ன ஆசீர்வாதம் இருக்குது? கர்த்தர் நம்மோடு இருந்தால் செய்வதெல்லாம், பகல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசு உங்களோடு இருந்தால் நீங்கள் செய்ததெல்லாம் வாய்க்கும். அல்லையே சொல்லுங்களேன், அப்படி தானே? அதுக்காக உப்பு போடாமல் சோறு போங்கண்ணா, நல்லாவா இருக்கும். அல்லையே சொல்லுங்களேன், செய்வதெல்லாம் வாய்க்கும்ண்ணா. தேவன் ஞானமாய் நடந்து கொள்ள செய்வார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஞானமாய் நடந்து கொள்கிற ஞானத்தை தருவார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்களா, அது பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்கும். வேலைக்கு செல்லுறீங்களா, நீ எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளம் கிடைக்கும். ஊழியத்தை செய்தீங்களா, கர்த்தர் திறந்த வாசலை கட்டிடுவார். இவனை என்னெல்லாம் நீ பிளான் பண்ணுறீங்களோ அத்தனை பிளானையும் கர்த்தர் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லையா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும்ல, வெளிநாட்டுக்கு போகணும் பிளான் பண்ணுனா அதையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். எத்தனை சொல்லுங்கள். அல்லேலூயா. நானும் ஒரு பிளான் பண்ணுவேன், என்னென்னா எனக்கு பாஸ்போர்ட் எத்தனை எடுக்கலையோ, என் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டேன். அவங்க பய அந்த வயசு வரும்போதே டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் சைமன் அதனால் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய வாய்ப்பு எடுத்த உடனே ரெண்டாம் தரம் பாஸ்போர்ட்டுக்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லை, உடனடியாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தான். கரங்கள தட்டி வாய் வருது. பிளான் பண்ணி வச்சுருக்கணும். எல்லாவற்றையும் கர்த்த நம்முடைய பிளானை வாய்க்க செய்வார். அல்லையா சொல்லுங்களேன், வாய்க்க செய்வார செய்ய மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருந்தால் நம்முடைய காரியத்தை யோசேப்போடு இருந்து வாய்க்க செய்த தேவன் உங்களோடும் இருந்து வாசிக்க செய்வார். அல்லேலூயா. நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணிக்கிற பிளான் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் தொடங்கணும்னா பிஸ்னஸை வைங்க, பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணா பிளான் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தால் இப்போவுமே பிளான் பண்ணிக்கோங்க. இத்தனை ரூபா சம்பளம் தான் எனக்கு வேணும்னா பிளான் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை வாய்க்க செய்வார். இதுதானே சத்தம், அவ்வளோதானா? அல்லேலூயா. யோசேப்போடு இருந்தார், அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினார். மூன்றாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன். அதே ஆதி 26:3 வாசியங்கள். ஆதியாகமம் 26:3, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவர் உன்னோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ என்ன பிளான்னா, உலகம் நம்மளை என்ன செய்யும், உலகத்தின்படி பார்த்தீங்கன்னா அப்பயங்காட்டை தான் செய்யும். இது நடக்காது, உனக்கு இது தேவையா, உனக்கு இப்போ தேவை, உலகம் பயங்காட்டும். நமக்கு என்ன இருக்கணும்னா நம்முடைய பிளான், தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்கிறதுனால, நம்முடைய திட்டங்கள்லாம் இயேசு என்னோடு இருக்கிறதுனால, நான் நினைத்ததை என் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் நினைத்ததை கர்த்தர் நிறைவேற்றி தருவாரா தரமாட்டாரா? தருவார். அல்லேலூயா. அங்கே சொன்னார், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, யாத்திராம 20, என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து, யாத்திராம 20:24 அதோடைய 24 வசனத்தை வாசியுங்கள். யாத்திராம 20:24, அவர் இப்போ அவர் நாமத்தை பிரசாப்படுத்துவோமா படுத்தலையா சொல்லுங்க. அவர் நாமத்தை, இங்க ஆண்டவர் நாமத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கிற உலகம் எல்லாம் இப்ப எப்படி இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை சினிமா தியேட்டர்லயும் அங்க இருந்துகிட்டு இருக்கு. நம்ம எங்க இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் இருக்கிறோம். அவர் நாமத்தை என்ன செஞ்சிடும், பிரசாப்படுத்துகிறோம். அப்போ நாமத்தை பிரசாப்படுத்தல எந்த ஸ்தானத்திலும், எந்த ஸ்தானம் இருந்தாலும் பரவாயில்ல, அது வீடாக இருந்துக்கலாம், சர்ச்சையாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் அவர் நாமத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கிற போது அங்கே வந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே போல நீதிமொழி வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அப்போ கர்த்தர் ஆசீர்வதித்தா ஐஸ்வர்யன ஆகுமா ஆக மாட்டோமா? அல்ல சொல்லுங்களேன். அவர் சொல்ல, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், என் நாமத்தை பிரஸ்தாபடுத்த எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல சொல்லுங்களேன். யாரெல்லாம் ஐஸ்வர்யன் ஆகணும் ஆசை இருக்கு? அல்லேலூயா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுமை கொடுக்கிற மாதிரி கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். சத்தமத்தை அல்லே சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளோடு இருந்தால் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்தா ஐஸ்வர்யனா மாறுவீங்க. கர்த்தர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ ஒரு நாளைக்கு கோடி சொரன் தான், ஒரு நாளைக்கு கோடி சொரன் தான். நம்மெல்லாம் கவலையப்படாதீங்க. இப்போ கடன் இருக்கோ, கடன் இருக்கலாம், அது யார்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருப்பாரே, ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம்
ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு உலகத்து ஆசீர்வாதம் வேற. அனே பணக்காரனா இருப்பான், 100 ஏக்கர் சொத்து இருக்கும். பாரதி மெடிக்கல்ல போய் நின்னா தெரியும், நான் திறவையில் நான் சில நேரம் போய் பார்ப்பேன். இவ்வளவு மாத்திரை 3 பையில் அள்ளிட்டு போகிறான். ஒரு ஆள்கிட்ட எவ்வளோ இந்த மாத்திரை இப்போ எவ்வளோ வருதுன்னு கேட்டேன், 3000 ரூபா ஆகுது. எவ்வளோ நாளைக்கு இந்த மாத்திரை? மாதம் 3000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குதேங்கார், மாதம் 3000 ரூபாய்க்கு மாத்திரை. நம்ம 3000 ரூபாய் நம்ம பிழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு அல்லையே, சொல்லுங்களேன். பாருங்க, ஐஸ்வர்யனாக இருக்கிறான் ஆனால் வேதனை இருக்கிறது. அல்லேலூயா. உலக ஐஸ்வர்யம் வரும், வேதனை, அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனை தராது. ஆனால் உலக ஆசீர்வாதம் வேதனை தரும். ஒன்று பிள்ளைகளால் வேதனை இருக்கும், அல்ல கணவர் கொடிகாரனாக இருப்பார், ஏதாவது ஒரு காரியத்தில் குடும்பத்தில் வேதனை அல்லது வியாதி ஏதோ ஒரு பிரச்சனையில் வேதனை இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதை ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது எதில் இருக்குது? பைபிளில் நீதிமொழி 10:22 தானே வாசியுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வந்து தேவனாக நமக்கு கொடுக்கணும். தேவனை நமக்கு நம்ம தேடி போயெல்லாம் வர வாங்க முடியாது. தேவன் நம்மை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா அவ்வளோதான். அல்லே சொல்லுங்களேன். பிறகு நான் அடிக்கடி நினைப்பேன், நம்மளாம் அநேக ஊழியர்களுக்கு மாதம் 5000 ரூபா கொடுக்குற அளவுக்கு நம்மளை உயர்த்தணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன். எல்லோயா. அநேக சில பாஸ்டர்லாம் பார்க்குற வீடு இல்லாமல் கஷ்டப்படுதாங்க. முதல்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு முத 1 லட்சம் தாரேன், முத இடத்த வாங்கி போடுங்க, இடம் வாங்கி முடித்த பிறகு 3 சென்ட் இடத்துல 4 சென்ட் வாங்குங்க, வீடு கட்டுக்கு அடுத்து நான் ரூபா தருவேன்னு சொல்லி நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா? கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. அதே போல் நம்முடைய விரும்புகிற காரியத்தை தேவன் கொடுக்கிறார். நம்ம ஒருவேளை கிராமத்தில் இருக்கிறோம், இங்கேருந்து என்னையா நடக்கும்னு நினைக்கலாம். இயேசுவே நினைச்சாங்க, இயேசுவே அப்படி தான் நினைச்சாங்க. ஆனால் அங்கேருந்து அற்புதமே நடந்தது. அல்லேலூயா. இவன் கலையிலேயே இருக்கிறான், அவர் அவ்வளோ அற்புதமாக நினைச்சாங்க. இன்னைக்கு உலகமெங்கும் இயேசுவை பேசிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்மளோடு இருந்தார், நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ நீ என்ன செய்யணும்னா, எப்பவுமே கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் பக்கத்தில் நிற்கிறார். எத்தனை நம்புதீங்க? என் பக்கத்தில் இயேசு இருக்கிறான்னு சொல்லுவங்க, மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாம் ஓடி போகும், ஆனால் கர்த்தர் மாறமாட்டார். அல்லேலூயா. நீங்கள் தீராத வியாதின்னு சொல்லிட்டாலும் மனைவியை விட்டுட்டு ஓடி போயிடான். அது கொஞ்சம் வயசுல உடனே வேற ஒருத்தன் கல்யாணம் கூட முடிச்சு விட்டுருதான். நம்ம ஊரில் எத்தனை நடந்திருக்கு. ஆனால் இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவரை விசுவாசித்து அவருக்காக வாழுகிற பிள்ளைகளுக்கு, அவர் வசனத்தில் நடுங்கிற பிள்ளைகளுக்கு, அவங்களோடே தேவன் நன்மையிலும் தீமையிலும் எப்பொழுதும் அவங்களோடே இருக்கிறார். கரங்களை தட்டி மயப்படுத்துங்க, சத்தமா சொல்லு. அல்லேலூயா. அப்போ நான் என்னலாம் சொல்லியிருக்கிறேன், தேவன் நம்மளோடு இருந்தால் நம்ம என்ன செய்கிறார்? காத்து கொள்ளுகிறார். நாம் செய்கிறதை வாய்க்க பண்ணுகிறார். நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே ஈசாக்கு 26:12 வந்து வாசிங்க, வாசித்து முடிப்போம். ஏசாயா அதே ஆதியாகமம் 26:12 வாசிங்க. ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த மடங்கள் என்ன வச்சா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். வழியிலே சொல்லுங்களேன் சத்தம். அது ஒருத்தர் என்ன சொன்னார், நான் இந்துல இருந்தே, பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும்போது கடன்காரன் ஏமா என்னை போட்டு நெருக்கிட்டான், ஏகப்பட்ட கடனில். அந்த ஊரை விட்டுட்டு இந்த அம்பாசமுத்திரம் போயில் வந்து உட்காந்துட்டேன் கடன்காரனுக்கு பயந்து. ஆனால் அந்த அம்பாசமுத்திரத்தில் வந்தாலும் இயேசுவை மட்டும் இன்றைக்கி சங்கீதத்தில் அப்படி தான் வாசித்திருக்கோம், இயேசுவை மட்டும் நான் என்ன செய்யலை, விடவே இல்லை, ஆசீர்வதிச்சிட்டே இருந்தேன். எனக்கு 2-3 ஏக்கர் இடம் கிடந்தது, அதில் இப்போ விவசாயம் பண்ண முடியலை. அதில் பூரா கருவ மரம் தான் வளர்ந்துது, வேலி கருவ மருவங்கள் அதெல்லாம் வளர்ந்து கிடந்தது. ஒரு நாள் எங்கள் ஊருக்கார ஒருத்தர் வந்தார், ஏதோ பேப்பர் மில்லுக்கு இந்த மரம்லாம் தேவைப்படுதுன்னு சொன்னான். எனக்கு எவ்வளவு கணம் இருந்ததோ
அந்த அளவுக்கு அந்த சும்மா வளர்ந்த கருவை மரத்தை ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து வந்து வாங்கிட்டு போனான். என் கடன்லாம் அடைக்கப்பட்டதுன்னு சொன்னான். கரங்களை தட்டி வழிபடுறோம். அது நீ சங்கீத வாசி, நம்ம எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இயேசு நம்மளோடு இருக்கிறார். பாடு படிக்க, இயேசு என்னோடு என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா. நினைக்கல அப்படியே இயேசு நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அதே போல அவருடைய இயேசாக்கு அடுத்த வசனம் வாசியுமா, அவன் ஐஸ்வர்வன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனா. சொல்லுங்க, அவன் ஐஸ்வர்வனாகி வர வர விருத்தி அடைந்து மகா ஐஸ்வர்யவனான். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், நீ மகா ஐஸ்வர்யம் ஆகணும்னா இல்லை சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் வயது ஐஸ்வர்யம் வாங்குவீங்க. நம்ம எல்லாத்தையும் கர்த்தர் உயர்த்தத்தான் போகிறார். அல்லே சொல்லுங்க. நீ இப்போ இருக்குது இது போதுன்னு நினைக்கக்கூடாது. இதையுடைய ஐஸ்வர்யனாக மாறணும். கொடுக்கிற கரமாய் மாறணும். நம்மை எதிர்பார்க்குற நாட்களை நமக்கு நம்மளை எதிர்பார்க்க பிறகு ஆட்களை உருவாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமத சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, அடுத்த ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன். யோசுவா 6:27. யோசுவா 6:27 வாசியுங்கள். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவோடே கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமத சொல்லுங்கள். அல்லேலூயா. டெல்லியில் யார் யார் கடங்கநேரில் பரமானந்தன் ஒருத்தர் இருக்காராமன்னு சொல்லுவாங்க. அல்லே சொல்லுங்களேன். டெல்லியில் பேசுவான் சொல்லுங்க. கர்த்தர் யோசுவாவோடு இருந்ததுனால அவனுடைய கீர்த்தி எங்க ஆயிட்டான், தேசம் எங்கும் பரவிட்டு. அல்லே சொல்லுங்களேன். அதெல்லாம் பெரிய ஈஸியான காரியம் இல்லை. இப்போ ஒருத்தி ஒரு விளையாட்டு போட்டியில் தங்க பதக்கம் வாங்கின உடனே ஏகப்பட்ட பேர் பேசலையா, என்ன ஏகப்பட்ட பேர் அவளுக்கு பணத்தை வாரி வழங்கலையா, ஏன்னா ஒரு செமை. அதாவது நமக்கு எது முடியுமோ அதில் தான் வளரணும். அல்லே சொல்லுங்களேன். எனக்கு யாவரம் தெரியும்னா யாவரத்தை தான் பார்க்கணும். போய் காரை ஓட்டினோம்னா ஆக்சிடெண்ட் ஆகிரும். அதனால் நமக்கு என்ன முடியுமோ அதில் நம்மளை மாதிரி யாரும் பண்ண முடியாது. அல்லே சொல்லுங்களேன். கண்ணதாசன் வந்து பெரிய கவிஞர், பாடல்கள் அதிகமான சினிமா பாடல் எழுதினவர் இருந்தவர். வீட்டில் அவர் சிறு பையனாக இருக்கும்போது அவர் ஒன்றும் உதவக்கார, பெரிய வம்பு பிடிச்ச பையனாக இருந்தாராம். வீட்டில் எல்லாரும் ஒதுக்குவாங்களாம். ஆனால் அவங்க அம்மா சொல்லுமா, எப்பா நீ ரொம்ப நல்லவன் தான், ஆனால் நீ வம்பு பண்ணதுன்னா எல்லாம் பிடிக்கலை. ஒன்று செய், நீ வளரும்போது ஒரு கக்கூஸ் கழுவுத வேலை உனக்கு கிடைச்சாலும் ஐயா அம்மா சொல்லி கொடுத்துதான். கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். கண்ணதன் ஒன்று அவன் பேர் வேறு பேர், முத்தையான்னு பேர் அவருக்கு. ஐயா உனக்கு இவன் கண்ணை ஒன்றை மாதிரி எவனும் கக்கூஸ் கழுவ மாட்டான், அந்த மாதிரி ஒரு வேலையை செய், நீ ஒரு நாளைக்கு உயர்ந்துருவோன்னு சொல்லிச்சுதான் என் அம்மா. அந்த மனுஷன் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கு. கக்கூஸ் கழுவுத வேலையாக இருந்தாலும் அவனை மாதிரி கழுவ முடியாதுங்க மாதிரி. அதே போல் நமக்கு என்ன வேலை முடியுமோ அதில் நம்ம நிபுணத்துவமாக மாற வேண்டும். கரங்களை தட்டி மாறுங்களா. ஒரு நாள் நம்முடைய புகழ்ச்சி டெல்லியில் பேசப்படும் மட்டும் இல்லை, அமெரிக்காவிலையும் பேசப்படும். அல்லையா சொல்லுங்களேன். யார் அங்கே யார் இருக்கு அவரை மாதிரி யாரும் முடியலை. பதில்லை, நம்முடைய நம்ம வைத்திருக்கிற திறமையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை தேவனுக்கு பயந்து நயர்த்தினேன் வைங்களேன், உங்களுடைய புகழ் தேசமெங்கும் பரவும். அல்லே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அண்ணா ஒருத்தர் என்ன பேர், நேசமணியா, என்ன செல்லை திறந்தாலே நேசமணி நேசமணி. எந்த நேசமணி? நான் கன்னியாகுமரியில் ஒருத்தர், நார்வேயில் தமிழ்நாட்டை சேர்க்க போராடினார் ஒருத்தர் நேசமணி. என்ன நேசமணி, ஆஸ்பத்திரியில் இருக்கார் அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு பார்த்தா சும்மா சினிமா படத்தில் உள்ளதை ஒருத்தன் போட்டு விட்டானா, அது உலகமெங்கும் பரவி போச்சு. அவன் சொல்லியிருக்கிறான், சும்மா விளையாட்டுக்கா ஏதோ சினிமா சுத்தியலை வச்சு வந்தவனே. சுத்தியல் உங்கள் நாட்டில் என்ன சொல்லுவான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனா போட்டால் ஏதோ சினிமா படத்தில் வடிவேல் மண்டியில் உழுதான் சுத்தியல். இதை ஒருத்தன் போட்டால் நேசமணி சீரியஸாக இருக்கான்னு அவன் சொல்லிக்கான். அவர் 10 பேர் பார்த்து எதுவும் பண்ணுவான்னு பார்த்தான், உலகம் பூரா போயிட்டுன்ட்டான். அதே விவாதமாயிட்டு. அதே போல் ஒரு சிறிய காரியத்தை வைத்து தேவன் உங்களை உலகமெங்கும் கூட உயர்த்த முடியும். கரங்களை தட்டி மயப்படுத்துங்க. சத்தமத்தம் அல்லேலூயா. அதனால நீங்கள் என்ன முடியுமோ அதில் நிபுணத்துவத்தை கொண்டு வாருங்கள். அல்லே சொல்லுங்களேன். நீங்கள் MBBS படித்து டாக்டர் பண்ணிருக்காங்க,
இங்கே ஒரு டாக்டர் இருந்தார், நெட்டூர் டாக்டர் நம்ம சொல்லுவோம். நம்ம ஊர் காலம் எத்தனை பேர் தெரியும் நெட்டூர் டாக்டர். அவர் எம்பிபிஎஸ்லாம் படிக்கலை, ஒன்றும் செய்யலை. மெட்ராஸ் எங்கெல்லாம் இருந்து ஆட்கள் வருவாங்க பாருங்க. காரணம் என்ன? அவர் அவர் இப்போ பூசி போட்டால் சோம் ஆகுதுல்ல. ஏன்னா அவர் சொல்லுவார், வருவாங்க, வந்த உடனே அவர் சொல்லுவார், என்ன செய்யுது, கவலைப்படாதீங்க, நான் சோமாக்கி தரேன் அப்படிமாரு. அவ்வளோதான். அந்த வார்த்தைக்கு சென்னையில் எங்கெல்லாமோ வந்து காரில் வந்து சோமாக்கிட்டு போவாங்க. காரணம் என்ன? ஒரு எம்பிபிஎஸ் நடிக்காத டாக்டர் கூட போனார். அவர் ஆசி, அவர் கிறிஸ்டின் தான். பாருங்க, நம்மளுக்கு நமக்கு இருக்கிறதை அப்படியே பலப்படுத்திட்டு வரும். டீச்சர் கூட சில டீச்சர்கள் பேப்பர்லாம் வரக்கூடிய அளவுக்கு பெரியவனாக வரலையா, அவங்களுடைய டீச்சிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லையே சொல்லுங்களேன். ஆ, நான் திருவள்ளுவர் ஒரு கடை போட்டிருந்தது, கோனார் கடை. என்ன கடை? கோனார் கடைன்னு போட்டிருந்தது. ஏன்னா ஜாதி பேரை போட்டு கடை போட்டிருக்க, அந்த கடையில் போய் சாப்பிடுவோமே பார்த்தா அது டேஸ்டாக தான் இருக்குது. அது சும்மா போடல, மதுரையில் ஃபேமஸான கோனார் கடை. அதே போல் சில காரியம், அதே போல் ஜிகர்தண்டா, மதுரை ஜிகர்தண்டா. எங்கே போனாலும் மதுரை ஜிகர்தண்டா. அங்கே டெல்லி போனாலும் திருநெல்வேலி திருநெல்வேலி அல்வா. அதே போல் நமக்கு இருக்கிற திறமையை வழங்க கர்த்தர் நம்மளோடு இருக்கிறான்னு பாருங்க. கர்த்தர் உங்களை புகழை தேசிய மட்டுமல்ல உலக அளவில் உயர்த்துவார். ஐநா சபையில் பேசப்படணும்னு நினைக்கிங்களா இல்லையா? கர்த்தர் உங்களோடு இருந்தால் போதும். அல்லையே சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் நமக்கு யான் அந்த உயர்த்த நினைச்சானா மனுஷனால் நினைச்ச முடியாது, தடுக்க முடியாது. நம்புதீங்களா நம்பலையா? கர்த்தர் உங்களை உயர்த்த நினைச்சிட்டார்னு வைங்க, மனுஷனால் தடுக்கவே முடியாது. நம்முடைய சிந்தனைகள் கொஞ்சம் உயர்ந்ததாகவே இருக்கணும். நமக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு ஓடு போட்ட வீடு, சரி இது ஒரு ஆஸ்பிரேஸ் போடுற அளவுக்கு நம்ம வீட்டை போச்சிக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்ல பில்டிங்காக நல்ல அப்படி நினச்சா தான் நிறைவேறும். அல்லையே சொல்லுங்களேன். அன்றைக்கி ஒரு அம்மா பெண்களுக்கு ஆலோசனை சொல்லுது, நல்ல ட்ரெஸ்ஸை போடுங்கம்மா, அப்போ கணவர் அப்போ தான் சந்தோஷமாக நினைப்பாங்க. நைட்டி எல்லாம் 6 மாதம் பிறகு தூர போடுங்க. பழைய நைட்டியை போடுறதுனால கணவர் உங்கள்கிட்ட சந்தோஷம் இல்லைங்கிறார் அந்த அம்மா. 6 மாதத்து பிறகு நைட்டியில் என்ன செஞ்சுருங்க, தூர போட்டிருங்கிறார். சேலையாக 1 வருஷமாக அது பிறகு சேலையெல்லாம் தூர போடுங்க, புது புது சேலையை எடுத்துக்கிட்டே இருங்க. கணவர் அப்படித்தான், ட்ரெஸ்ஸுகளை புதுசாக இடுங்க, நல்ல ட்ரெஸ் எடுத்து. அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு, உனக்காக நீ சாப்பிடு, அடுத்தவனுக்காக ட்ரெஸ் பண்ணு. இல்லை சொல்லுங்களேன், நம்ம வயிறு நமக்கு தான் தெரியும், அவன் சொல்லுதான்லாம் சாப்பிட்டா ஆஸ்பத்திரி தான் போகணும். இல்லை சொல்லுங்களேன், நம்ம வயிறு இவ்வளோ தான் தாங்கும் நமக்கு தெரியும், கொஞ்சம் கூட வாங்கி வாங்கி சாப்பிட்டா நாளைக்கு வயிற்று வலி வரும். ஆனால் ட்ரெஸ்ஸு மட்டும் நீட்டாக போய் இன் பண்ணி டை கட்டி போனால், சைமன் அன்றைக்கி போனேன், நான் சைமனை சின்ன பையன் நினச்சிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு டாக்டர் என்ன என்னை கூட்ட நான் போக முடியல, நீ போயிரு நீங்களே நடத்திடுங்கன்னு சொல்லிவிட்டு நீ கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு சொன்னேன். டைலாம் கட்டி போனோன்னே நீங்களே கல்யாணத்தை நடத்துங்கங்கார். அல்லையே சொல்லுங்களேன், எல்லாம் ட்ரெஸ்ஸு தான். இல்லையே சொல்லுங்களேன், ட்ரெஸ்ஸு தான், சேலையெல்லாம் விதவிதமாக இப்போ மாடலில் தாங்க. ஆம்பளையாளுக்கு யோசிக்கிங்க, எப்பா ஏற்கனவே முதல் போட்டு முடியல நினைக்காதீங்க. ட்ரெஸ்ஸு மிக முக்கியம். குளம் முளம்லாம் போடக்கூட தேஜ கந்தையானாலும் கசைக்கு கட்டு அப்படின்னு யார் சொன்னா? யார் சொன்னது அது? எனக்கும் தெரியலை, அது இதில் பழமொழியில் படிச்சிருக்கிறோம். ஆ, சொல்லி அப்படி படிச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், சோப்பு போட்டால் தேய்ச்சி போடு, அயன் பண்ணி போடுங்க. அல்லையா, சுருக்கு சுருக்கெல்லாம் சட்டை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லையா சொல்லுங்களேன், அயன் பண்ணி நீட்டாக இருக்கணும், சேலையாக சேட்டையாக நீட்டாக இருக்கணும். அப்பப்போ ட்ரெஸ்ஸை மாற்றணும் இருக்கிற அளவில். அதுக்காக 1 லட்சம் ரூபாயெல்லாம் சேலை, 500 ரூபா சேலையை புதுசாக கட்டி அன்னைய மாடல். அல்ல சொல்லுங்களேன், கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை புகழ்ச்சியாக வைக்க விரும்புகிறார். எத்தனை நம்புறீங்க? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக. அல்லேலூயா, நம்மை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். என்ன அதை விட்டு நம்ம பேரெல்லாம் பெருமைப்படுத்த பெறுகிறார். நம்ம பேர் என்ன செய்ய விரும்புகிறாரா? பெருமைப்படுத்த விரும்புகிறாய், பரமானந்தமா, குரு ராஜாவா, அல்லையே சொல்லுங்களேன், பிரியாவா, ஏஞ்சல் சிஸ்டர், அப்படி பேரை சொன்னாலே என்ன செய்யும், சும்மா அதிர்தில்ல, பேரை அதிரும்படியாக வைப்பார். அல்லையே சொல்லுங்கள், எத்தனை சொல்லுங்க. அதனால அவர் அந்த மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க, வாசி அந்த வசனம் வாசியுமா? ஆ,
இவ்விதமா கர்த்த யோசுவோட கூட இருந்து அவன் கீர்த்தி தேச அத புகழ புகழ்ச்சியாக வைத்தார். அல்லேலூயா. சரி, அடுத்த எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இதுவரையில்? முதலாவது, கர்த்தர் நம்மளோடந்து காத்து கொள்வார். ரெண்டாவது, நம்ம செய்கிறதான் வாய்க்க செய்வார். மூன்றாவது, கர்த்தர் நம்மளோடந்து ஆசீர்வதிப்பார். நாலாவது, நல்ல தேசமெங்கும் புகழ்ச்சியை தருகிறார். ஐந்தாவதாக, நியாயாதிபதிகள் 6:12. அடுத்து 2 Kings 17:7 வைத்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதி 6:12 வாசிங்க. கர்த்தர் தூதன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கிதியோனை பார்த்து அவன் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் கிதியோன் பயந்து போய் தான் இருந்தான். அவனை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? பராக்கிரமசாலியே. அல்லே சொல்லுங்கள், பராக்கிரமசாலியே. சிலரே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவனை பார்த்து சில சொல்லுவேன், என்ன முதலாளி அப்படிம்பாங்க. நாளாம் முதலாளியா? சும்மாவே அண்ணனி கூலி வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்ன போய் முதலாளி அப்படிம்பாங்க. சொல்ல கேள்விப்பட்டீங்களா? சொல்லுவாங்க. ஆண்டு சொல்ல பலவீனமான பயந்தவனை பார்த்து பராக்கிரமசாலியே. அல்லே சொல்லுங்களே. நம்மளை பார்த்து நிலக்கலாரே, ஐஸ்வர்யவானேன்னு உங்களை பார்த்து சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமான்னு சொல்லணும். அல்லே சொல்லுங்களே. ஆமாம், கர்த்தர்கள் ஐஸ்வர்யம் தான். அவர் அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு, கர்த்தர் உன்னோடு இருந்தால் நீ பலமுள்ளவளாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. பராக்கிரம் அவன் அவன் இடத்துல அவன் புலம்புவான் பாருங்க. அடுத்த வசனம் வாசிமா. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் செய்யிடுவானே. சொல்லி அவர் புலம்பு தான் செய்வார். அந்த 16 அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல. ஆமாம், அதாவது பாயசம் நம்மளை பார்த்து வந்து நம்ம பயந்தோம்னா அது லட்சக்கணக்கான படைகள் இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனை அடிக்கிற மாதிரி லட்ச படை நீ அடைப்போவா, ஏன்னா கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி பாருங்க, கர்த்தர் நம்மளோடு இருந்தால் பலன் தருகிறார். அல்லே சொல்லுங்க. இப்போ கையில் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருந்தால் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. கிதியோனுக்கு பலன் கொடுத்தது போல கிதியோன் சம்பவத்தெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் அப்படி ஜெயிப்பான். எப்படி போய் ஜெயித்தான்? அவன் பெரிய படை, அவன் எதெல்லாம் கொண்டு போனான் ஜெயிக்கிறதுக்கு? நீங்கள் கிதியோ சம்பந்த வாசித்தான் தெரியும் என்னெல்லாம் கொண்டு போனான். ஒரு பானை, ஒரு தீவட்டி, ஒரு எக்காலமா, ஒரு பானை. அப்போ இதை வச்சே ஜெயிச்சிட்டான் பாருங்கள். அல்லே சொல்லுங்களேன். பானை வச்சே ஜெயிச்சிட்டான். அது போல தான் கர்த்தர் பலன் கொடுத்தாருன்னா எதை கொண்டு ஜெயிப்பார். சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அடுத்த நோக்கத்தை எப்படி சொல்லி முடிக்கிறேன்? 2 Kings 18:7. ஆகையால் அது யாருன்னா எசேக்கியா ராஜா. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போயிடம் எங்கும் அனுகூலமாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். போகிற இடம்லாம் வெற்றி. அல்லே சொல்லுங்கள். போகிற இடங்கள்லாம் வெற்றி தான் அவனுக்கு. கர்த்தர் நம்மளோடு இருந்தால் எங்கே போனாலும் வெற்றி தான். அவன் சொல்ல தொடர்ந்து வாசிமா, வாசிங்க. பெரிய ஸ்திரை பெலிஸ்தியர்னா எதிரியை விரட்டி 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 அடிக்கான். அல்லையே சொல்லுங்களே. யா விரட்டி அடித்தான்? கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் இந்த வசனத்தை மட்டும் கவனிக்கணும். மீண்டும் வாசிமா 18:7. ஆகையால்னே பார்க்கணும், என்ன ஆகையால்னு இருக்குது. அப்போ அதுக்கு மேலே ஏதோ விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். வாசிங்க அதனுடைய 5 வாசிமா. கர்த்தர் மேலே என்ன செய்தான்? நம்பிக்கை வைத்தான். வாசிமே. அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? முன்னாடி 2 வாசித்தேன்னா கர்த்தர் மேலே மிகுந்த நம்பிக்கை வச்சுருந்தான். எந்த காரணத்துட்டும் அவன் என்ன செய்யலை? பின் வாங்கலை. அதனால தான் அவன் போகிற இடங்கள்லாம் ஜெயித்தான். அல்லையே சொல்லுங்களே. போகிற என்ன காரியம்தான் செய்தான்? ஒன்று மட்டும் நீங்கள் முடிச்சுக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் என் கூட இருக்கிறார்.
அல்லேலூயா. அதை மட்டும் விசுவாசிங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார். சொந்தக்காரன் சொக்காரன் எல்லாம் ஓடிடுவான். ஏன்னா வீடு தீப்பிடிச்சு அழுதுன்னா சொக்காரன் காலை கட்டி வச்சு அழுவானான். வீடு தீப்பிடிச்சதுன்னா சொக்காரன் எதுக்கு அழுவா? காலை கட்டி பிடிச்சு அழுவானான். ரெண்டு விஷயம் இருக்குது. எல்லோரும் நினைப்பாங்க, எப்பா அந்த அண்ணன் வீடு எரிதுனோடனே காலை கட்டி பிடிச்சி அழுதானேன்னு மற்றவன் நினைப்பான். இவன் எதுக்கு அழுதான்னா விட்டுட்டோம்னா என் போய் தீயை அணைச்சிருவான்ல, அதனால் வீடு எரியட்டுன்ட்டு அழுதான். சொக்காரன் அப்படி தான் இருப்பான். ஆனால் தேவன் நம்மளோடு இருக்கணும், அவ்வளோதான். சொந்தக்காரன் சொக்காரெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருப்பாங்க சமையல போயிடுவாங்க, ஆனால் தேவன் மட்டும் என்னோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். சொல்லுங்கள், கை உயர்த்தி, நான் எப்பொழுதும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, விசுவாசிங்க. என்ன அவர் நம்மளோடு இருந்தால் இன்றைக்கி சொன்னேன் 6 பாயிண்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு நம்மை காத்துக்கொள்வார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், தேசமெங்கும் புகழ்ச்சியை தருவார், பலன் தருவார், வெற்றி தருவார். சொல்லுங்கள், காத்துக்கொள்வார், வாய்க்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், புகழ்ச்சியை தருவார், பலன் தருவார், வெற்றி தருவார். தருவாரா தரமாட்டாரா? எல்லா முழங்கால் படிடுவோம், எல்லார் முழங்கால் படிடுவோம். அல்லேலூயா, எல்லா முழங்கால் படிடுவோமா? சத்தியத்தை எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ எங்களோடு இருக்கிறப்பாரு, நீ எங்களோடு இருக்குமாப்பா. அப்பா உமக்கு சோத எல்லாம் சோத்திரம் பண்ணுங்கள், எல்லாம் சோத்திரம் பண்ணுங்கள். சத்தியத்தை உயர்த்தி பண்ணுங்கள், எல்லா சத்தியத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்கள், எல்லாம் சத்தமாக. அபயானவரே, சோத்திரம் 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 எல்லாம் மாமேன் தகப்பனே, நீங்களோடு இருக்குவதற்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பா உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ் தூயவர் உம்மை நான் பாடுவே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ் தூயவர் உம்மை நான் பாடுவே. இவையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, பேசியிருக்கிறார் அநேக நேரங்களிலே. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி, எனக்கு மட்டும் சில நேரங்களிலே தோல்வி ஆகும், சில நேரங்களில் மன சோர்வு வருகிறது என்று நினைக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த விசுவாசத்திலே நிற்பதற்காகத்தான் கர்த்தனை பேசியிருக்கிறார்.
நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். சகோதரனை சகோதரியே, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அவர் என்னை காத்துக்கொள்வார், அவர் என் காரியத்தை வாக்கி செய்வார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எனக்கு பலன் தருவார், கர்த்தர் என்னை வெற்றி தீர்க்க பண்ணுவார். அதை மட்டும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். போய் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நீர் என்னோடு பேசினீர் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னோடு பேசினீர், நீர் என் கூட இருக்கிறீர், நான் கண்ணீர் விடும்போதும் கதறும் போதும் சோர்ந்திருக்க நேரங்கள்லாம் நீர் எங்கோடு இருக்கிறீர், நீ எனது வலது பக்கத்தில் என் நிழலாய் இருக்கிறீர். ஆமென் சொல்லி பாருங்க. இன்றையிலிருந்து ஒரு வித்தியாசத்தை சிலருக்கு காட்ட விரும்புகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதத்தை கட்டையிட கட்ட விரும்புவதனாலே தான் இன்றைக்கு பேசி இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, அகிர்த்தன் எங்களோடு இருக்கிறே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலன் கொண்டு தருகிறவராய், புகழ்ச்சியை தருகிறவராய், எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய், காத்துக்கொள்கிறவராய், வெற்றி தருகிறவராய் நீ எங்களோடு இன்றைக்கு இடைப்பட்டீர் ஆண்டவரே. அவன் வந்த பிள்ளைகளை அனைவரை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எல்லா தடைகளையும் நீக்கும், எல்லா சாபங்களும் மாறட்டும், உடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும், சரீரங்களை ஒரு புதிய பலனை கொடுப்பீரா. ஆமீன் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வந்த பிள்ளைகள் வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தாழ்த்து கொடுக்கிறோம் இயேசுவின் பிரா, ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமையர் பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமீன் ஆமீன். சர்வ வல்லவே என் சொந்தமானா, சாவை வென்றவே என் ஜீவனானா, சர்வ வல்லவே வெந்தவே என் மனவாள. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மை தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மை தானே. சர்வ வல்லவே சொந்தமானார், சாவை வெந்தவே என் ஜீவனானார், சர்வ வல்லவே என் எஜமான, சாவை வெந்தவே என் மன